ओम हरहर नमः पार्वती पताये हरहर महादेव तन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री एल्लाम मल्ले परंबरुलागे परमेश्वर मूर्तियागे कैले नादरागे वीडरिक कूडिये वेंडुवोर्क्कु वेंडुगिन्र वरंगले एल्लाम अल्ली कोडुक्क कूडिये नमदु अखिलांडेश्वरी उडनुरे श्री जलगंडेश्वर पेरुमानुडिये परिपूर्ण अनुग्रहत्तिनाले नाम भारत देशत्तिल अनैवरुम इदुनाल वरी सुखमाग वाळ्ंदु कोंडिरुक्किन्रोम लोहमानदु मरडुम सुभिक्षमाग इरुक्क वेंडुम जीवराशिगल एल्लाम पसिपट्टिनि इल्लामिल इरुक्क वेंडुम सर्वे जनाः सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु एन्रु सोल्लक्कूडिय नीति शास्त्रत्तिनुडैय अडिपडैयै कोंडु सोल्लक्कूडिय वेद मंदिरंगलै एल्लाम अंदंद शिवाचार्यर अंदंद आलयत्तिले मुरियाग नान्गु काल पूजैगल एल्लाम मिगच सिरप्पाग नडैपेट्रु उत्सवादिगल निगळ्च्चि एल्लाम अंदंद आलय निर्वाहत्तिनर अणुगि निर्वाहिगलै कोंडु आलयत्तिन उट्पुरमागवे पलवित आलयत्तिले ब्रह्मोत्सवंगल पोंड्रे तिरुविळाक्कल एल्लाम मिगच सिरप्पाग नडैपेट्रु தற்பொழுது அந்த வைரஸ் ஆனது சற்று விலகி இப்பொழுது இன்று நாள் வரை அது அற்புதமாக ஒவ்வொரு ஆலயத்திலேயும் இந்த வசந்த உற்சவமானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் லட்சுமியுடைய பரிபூரண அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஆகவே நமது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களும் ஒன்றாக இணைந்து நாம் வேறு மறுவர் வேறு இல்லாமல் மனதிலே சங்கல்பமாக உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுமங்கலிகள் மட்டுமில்லாமல் கன்னியா பெண்கள் வயோதிகர்கள் அனைவரும் நமது வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு மகா தீபலட்சுமி என்று மகாலட்சுமினாலே வந்து மங்கையர்னு அர்த்தம் பொருள் மகாலட்சுமி வந்து பணம் இருக்க இடத்துல தான் வருவா பணம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டான் கிடையாது மகாலட்சுமி நமஹான் என்று ஒரே ஒரு குங்குமத்தை எடுத்து அம்மனுடைய பாதத்திலேயோ அம்மனுடைய இருதயமத்திலேயோ நீங்கள் ஒரு குங்குமத்தை எடுத்து ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ உலகத்திற்கே தாயாக போற்றுபவள் ஸ்ரீ லலிதாம்பிகை அந்த லலிதாம்பிகை மகாலட்சுமி ரூபமாகவும் இருக்கின்றாள் எப்படி ஒரு பெரிய அரக்கனை வதம் செய்ய பரம்பொருள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று சக்திகளை எல்லாம் இணைத்து ஒரு சக்தியை சுவாமி உத்பவம் பண்ணார் அந்த சக்தியானவள் தான் சண்டிகா பரமேஸ்வரி சண்டிகா பரமேஸ்வரி உள்ள அடக்கிய மூன்று சக்திகள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சக்திகளும் சேர்ந்த சக்தி தான் சண்டிகா பரமேஸ்வரி அப்படிப்பட்ட சண்டிகா பரமேஸ்வரியும் தியானம் செய்து கொண்டு அனைவருக்கும் இன்னல்கள் கொடுக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய வியாதியை விலகி நமது பாரத தேசம் மறுபடியும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டுமானால் அனைவரது இல்லத்திலேயும் தினசரி காலை மாலை இரு வேளையும் தீப வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ என்று சொல்லி ஒரு ஒரே ஒரு புஷ்பம் அரளி புஷ்பம் இல்லை வில்வபத்திரம் இல்லை ஒரு குங்குமம் எடுத்து அம்மனுடைய பாதத்தில் வஞ்சு பஞ்சாட்சர மந்திரத்தை எல்லோரும் மனதிலே சுமார் ஒரு 54 அந்தந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பாக விளங்கக்கூடிய உற்சவாதிகள் அபிஷேகங்கள் யாரங்கள் திருவிழாக்கள் போன்ற அனைத்து விசேஷங்களும் நடைபெற எல் நம சிவாய என்று அனைவரும் மனதிலே அகில பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து 11 முறை ஜபம் செய்தால் இந்த கொரிய வைரஸிலிருந்து நாம் அனைவரும் சுபிக்ஷமாக மீண்டு வர இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது நாம் தான் இறைவனை சிந்திக்க சற்று மறந்துவிட்டோம் என்றால் காலப்போக்கில் அவரவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கு நேரம் கிடைக்கும் போது ஏதோ ஒரு பார்க்குக்கு சென்று வருவது போல் ஆலயத்திற்கு சென்று வருகின்றார்கள் ஆகவே வந்து இறைவன் வந்து பொதுவானவர் கடவுள் அனைவரும் கூப்பிட்ட ஒரு குடலுக்கு எப்படி ஒரு மின்னல் வந்து செல்கின்றதோ அந்த நேரம் நாம் இடைவிடாது சிவாலயத்திற்கு சென்று ஓம் நம சிவாய என்று சொல்லுகின்ற சமயத்திலே ஒரு மின்னலானது எப்படி வந்து நிமிடத்தில் செல்கின்றதோ அந்த நேரமானது அந்த பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவர்களுக்கு பிரத்யக்ஷமாக கிடைக்கும்
ஆகவே ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் நமது வீட்டிலேயே இருக்கின்ற வீட்டு பூஜையில் சென்று தீபம் ஏற்றி மகாலட்சுமியை பூஜித்து சிவபஞ்சாட்சர மந்திரத்தை தியானித்து அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமயத்தை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர பெருமானுடைய திருப்படிகளை சந்தித்து அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க பிரார்த்திக்கிறேன். நம பார்வதி பதாஜே ஹர ஹர மகாதேவா. Thanks for watching. Subscribe our channel, press bell button for update videos, like and comment our videos.